ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்காக்ஸ், வைல்ட் யாக், இந்தியன் கார், இது மூணுமே ஒரே நேரத்தில் மோதிக்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் த்ரெட் வர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சண்டை காளைகளோட வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் இதே போல காட்டு எருமைகளுக்குள்ள வர்சஸ் கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இந்த மூணு காளைகளும் சண்டை காளைகளை விட ஒரு படி மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் பார்பிரியன் லைன் வர்சஸ் சைபீரியன் டைகர், ஜாகுவார் வர்சஸ் ஹைனா, ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் வர்சஸ்ன்னு சொல்லிட்டு பல டாபிக்ஸை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். சரி, இந்த டாப்பிக்கை ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்காகவும் புதுசா நம்ம சேனலை பார்க்க வர நண்பர்களுக்காகவும் மூணுத்தோட சைஸ், ஸ்பீட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் இப்படி எல்லாத்த பத்தியுமே பார்த்ததுக்கு அப்புறமா யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால அப் டு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மஸ்காக்ஸ், இது பேருக்கான அர்த்தமே பாத்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக காளைகள் ஒரு வகையான சென்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த காரணத்தினாலதான் இதுக்கு மஸ்காக்ஸ் அப்படின்ற பேரே வந்தது. போவிடே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்த இந்த மாடு இனம் மோஸ்ட்லி அதிகமா பனிகள் சூழ்ந்த இடமான ஆர்டிக் ரீஜியன்ல தான் உயிர் வாழுங்க. அந்த மாதிரி குளிர் பிரதேசம் நிறைஞ்ச இடத்துல உயிர் வாழ்றதுக்கு ஏத்தது போல உடம்பு முழுக்க நிறைய முடி இருக்கும். என்னதான் பனிகள் நிறைஞ்ச இடத்துல உயிர் வாழ்ந்தாலும் பியூர் ஹெர்பிவோர் அப்படின்றதுனால பனிக்கடியில இருக்கிற லிச்சின்ஸ், ரூட்ஸ், மூஸ் இப்படிப்பட்ட தாவர வகைகள் தான் உணவா எடுத்துக்கும். அண்ட் சிங்கம், கொரிலா போல இவைகளும் ஒரு சோசியல் அனிமல் அப்படின்றதுனால எல்லா விஷயத்திலயுமே ஒன்னாதான் சேர்ந்து இருக்குங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஆபத்து வந்தா மொத்த மஸ்காக்ஸும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி வேட்டை மிருகத்தை விரட்டி அடிக்குமாம். சோ இதோட உடலமைப்பு பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் ஸ்ட்ரென்த் பவர்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்கிறத விட பயங்கரமா இருக்கும். ஒரு நல்லா வளர்ந்த ஆக்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 4.5 அடி ஷோல்டர் ஹைட்டும் 6 அடி லென்த்தும் கிட்டத்தட்ட 400 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். அடுத்து வைல்ட் யாக். ஆக்சுவலி ஒரிஜினல் வைல்ட் யாக் இப்ப பிரசன்ட்ல இல்ல, எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதனால இப்ப கரண்ட்ல இருக்கிற யாக்கையே எடுத்துக்கலாம். சேம் போவிடே ஃபேமிலியை சேர்ந்த இந்த மாடு இனத்தையும் குளிர் பிரதேசமான ஹிமாலயன் ரீஜியன், திபெட், மியான்மர், சைபீரியா இந்த மாதிரி இடங்கள்ல உயிர் வாழுங்க. உலகத்திலேயே இவைகள் தான் ஹை ஆட்டிடியூட்ல வாழக்கூடிய உயிரினங்களா இருக்கு. ஏன்னா நிலத்துல இருந்து சுமார 20,000 அடி ஆட்டிடியூட்ல தான் வாழுமாம். அண்ட் இதுங்களும் மத்த கால்நடைகளை போலவே ஒரு சோசியல் அனிமலா இருக்குங்க. இவைகளோட தோலுக்கு மேலையும் ரொம்ப அடர்த்தியான முடிகள் இருக்கிறதால -40 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கும். ஈவன் உறைநிலையில இருக்கிற தண்ணியில கூட நீந்தக்கூடியதா இருக்கு. வகைகளிலேயே இந்த இந்தியன் பைசனோட தோற்றமும் உடலமைப்பும் பார்க்க பயங்கர மிரட்டலா இருக்கும். ஏன்னா இதோட உடம்பு ரொம்ப பெருசா மஸ்குலர் ஷேப்ல துண்டா தெரியும். அதே போல கொம்புகள் நல்ல அகலமா வளைஞ்சு மேலோங்கி வளர்ந்திருக்கும். இதுங்க தோற்றம், கொம்போட அமைப்பெல்லாம் வச்சு இது இந்தியன் கார் தான் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுல சைஸ் சின்னதா இருக்கிறது இல்லாட்டி உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற பைசன்களை புலி, சிறுத்தை இந்த மாதிரி வேட்டை மிருகங்கள் வேட்டையாடும். ஆனா ஒரு வளர்ந்த ஹெல்த்தியான பைசன் கிட்ட எந்த ஒரு வேட்டை மிருகத்தாலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. சில நேரங்கள்ல புலியும் உப்புநீர் முதலைகளும் வேட்டையாடும். ஆனா அதுவே கூட ரொம்ப ரேர் தான். இதுல வேட்டை மிருகங்களை விட இவைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு இந்த அளவுக்கு அற்புதமான அபாரமான ஒரு உயிரினத்தை சாதாரண கறிக்காகவும் கொம்புக்காகவும் கொன்னு மார்க்கெட்ல நல்ல ரேட்டுக்கு வித்துறாங்க. இன்னும் கொடுமையான ஒரு சிலர் ஜஸ்ட் ஹாபிக்காக கொன்னு இத மண்டை ஓட்ட தங்களோட வீட்டுல ஒரு ஷோக்காக மாட்டி வச்சுப்பாங்க. இதனால இன்னைக்கு உலகம் முழுக்க வெறும் 22,000 இந்தியன் பைசன்கள் தான் உயிரோட இருக்கு. சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஒரு அடல்ட் பைசனோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 7.3 அடி ஷோல்டர் ஹைட்டும் 10 அடி மேல லென்த்தும் அதிகபட்சம் 1000 கிலோ வரைக்கும் கூட வெயிட் போடும். இந்த சைஸ் மத்த ரெண்டத்தை விட அதிகமா இருக்கிறதால சைஸ்ல இந்தியன் கார் தான் லீடிங். அடுத்து மூணுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம். மஸ்காக்ஸோட சைஸுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்த மாதிரி இதோட ஸ்பீடும் அபாரமா இருக்கு. ஏன்னா இவைகளால அதிகபட்சமா மணிக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓட முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுங்களும் ஆடுகளை போல எப்பேற்பட்ட கடுமையான மலைப்பகுதியிலையும் அதிவேகமா செயல்படுற அளவுக்கு நல்ல எஜிலிட்டி லெவலை கொண்டிருக்கும். அதோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல விவேகமாவும் செயல்படக்கூடியதா இருக்கும். அடுத்து யாக்ஸ பொறுத்தவரை நம்ம ஒரு ட்ரெடிஷனல் ஸ்போர்ட்டான ரேக்ல ரேஸ் மாதிரி டிபெட், கசகஸ்தான், லடாக், மங்கோலியா இந்த மாதிரி இடங்கள்ல சில பெஸ்டிவல்ஸுக்கு யாக் ரேஸ் நடத்துவாங்க. சோ 2,000 மீட்டர் லென்த்ல ஓபன் ஃபீல்ட்ல நடத்தப்படுற இந்த ரேஸ்ல காளைகள் 8 நிமிஷத்துக்குள்ள கடந்துடணும். இதுக்காக சுமார 150 யாக்ஸ் பங்கேற்று சும்மா பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும். பட் யாக்ஸ் கொஞ்சம் ஹெவி வெயிட் அப்படின்றதுனால வேகத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. ஏன்னா இவைகள் மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓட முடியும். அண்ட் எஜிலிட்டியும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இருந்தாலும் இது பாடி சைஸுக்கும் வெயிட்டுக்கும் ஸ்டில் இதுவே அதிவேகம் தான். அடுத்து இந்தியன் கார். இது உடம்பையும் வெயிட்டையும் வச்சுக்கிட்டு இது எங்க இருந்து வேகமா ஓடிற போகுதுன்னு நினைப்போம். ஆனா இவைகளால இமேஜின் பண்றதை விட மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஆல்மோஸ்ட் 1000 கிலோ உடம்பையும் குட்டையான கால் அமைப்பையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு வேகமா ஓடுறது உண்மையிலேயே அபாரம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, எஜிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. கூடவே எந்த மாதிரி ஹைட்டான இடங்களையும் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம ஜம்ப் பண்ணக்கூடிய திறன் இருக்கு. சோ ஓவராலா ஸ்பீட், எஜிலிட்டி ரெண்டுத்திலுமே மஸ்காக்ஸ் அண்ட் இந்தியன் கார் ஆல்மோஸ்ட் ஈவனா இருக்குங்க. அடுத்து மூணுத்தோட ஸ்ட்ரென்த், மசில் பவர் அண்ட் அட்டாக்கிங் கேபபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம்.
எப்படி சிங்கம் புலிகளுக்கு அவைகள் பற்கள் பலமோ அதே போல இந்த மாதிரி மாட்டு இனங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது இதுங்களோட ஷார்ப்பான கொம்புகளும் மசில் பவரையும் தான் சொல்லணும். அந்த வகையில மஸ்காக்ஸால தன்னோட உடல் எடையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வெயிட்டான 900 கிலோ வரைக்கும் லிஃப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நெக் பவர் அண்ட் முதுகுல கேரி பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டிருக்கும். அண்ட் இதோட அட்டாக்கிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா மத்த மாடு இனங்களை போல மோஸ்ட்லி கொம்புகளால முட்டிதான் அட்டாக் பண்ணும். ஒரு ஒரு கொம்பும் நல்லா பட்டையா 24 இன்ச் வரைக்கும் வந்து டிப் ஷார்ப்பா இருக்கிறதால ஓடி வந்து நாட்டிக்கிடா மாதிரியும் மட்டும் அட் த சேம் டைம் டிப்பால எதிரிய குத்தி கிளிக்கவும் செய்யும். இந்த பக்கம் யாக்கோட சைஸுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்த மாதிரி ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் கடைசி 10,000 வருஷமா இவைகளை டொமஸ்டிகேட் பண்ணி மலைவாழ் மக்கள் ஹெவி வெயிட்டை கேரி பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுக்காக அவங்க இதுக்கு போட்ஸ் ஆஃப் பிளேட்டியோ அப்படின்ற பட்ட பேரு கூட வச்சிருக்காங்க. என்னதான் ஸ்ட்ரென்த்ல கம்மியா இருந்தாலும் சண்டனு வந்துட்டா இது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இதோட கொம்புகள் 40 இன்ச் வரைக்கும் லென்த்ல கர்வ் ஷேப்ல வளைஞ்சு ஷார்ப்பா இருக்கிறதால சண்டையில ஜஸ்ட் தலையை திருப்பிச்சுனாலே போதும் சிவியரான காயங்களை ஏற்படுத்திடும். ஆனாலும் இவைகள் நேச்சர் படி ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால அந்த அளவு அக்ரெசிவா இல்லாதது ஒரு மைனஸா இருக்கு. அடுத்து இந்தியன் காரோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு. பட் பாகுபலி படத்துல வில்லனோட பலத்தையும் கெத்தையும் அதிகமா காமிக்கணுங்கிறதுக்காக இந்தியன் பைசனோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் ரொம்ப ஒஸ்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பீஸ்ட ஜல்லிக்கட்டு போட்டி மாதிரி வச்சு அடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 பேருக்கு மேல தேவைப்படும். ஏன்னா இது ஒரு நல்லா வளர்ந்த புலியை விட 3-4 மடங்கு ஹெவியா இருக்கிறதால இதை அடக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. இந்த இந்தியன் பைசன் உடம்போட பின்புறத்தை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் பெருசா இருக்கிறதால நெக் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்குனா ஸ்பானிஷ் புல்ல விட 1.5 மடங்கு பலம் இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இதுங்களோட அட்டாக்கிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எதிரிகளால பிரிடிக் பண்ணவே முடியாது. ஏன்னா சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட சாதுவா இருக்கிற மாதிரி நடந்துக்கும். ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல தன் கொம்புகளால சடனா எதிரிகளை தாக்கி எந்திரிக்கவே முடியாத வகையில பண்ணிடும். அதுக்கு ஏத்தது போல இதுகிட்டையும் கர்வ் ஷேப்ல 45 இன்ச் வரைக்கும் வளர்ந்த கொம்புகளை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து எதையாச்சும் முடிச்சுன்னா 3,000-4,500 pounds ஆஃப் இம்பாக்ட் போர்ஸ் இருக்கும். சோ இந்த அளவுக்கு ஒரு பலத்துக்கும் அட்டாக்கிங் ஸ்டைலுக்கும் நிச்சயம் எந்த ஒரு உயிரினத்தாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால இந்த விஷயத்துல இந்தியன் பைசன் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து 3 இன்டெலிஜென்ஸ் லெவல் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல மஸ்காக்ஸும் ஒரு வகையில ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸோட ரிலேட் ஆகி இருக்கிறதால அதோட பிஹேவியரை கொண்டிருக்கும். அது மலை ஏறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி விளையாடுறதா இருந்தாலும் சரி சிந்திச்சு செயல்படுங்க. அண்ட் இதுங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னா பயத்தை தான் சொல்லணும். ஏன்னா ஓநாய்களும் பனிக்கரடிகளும் இவைகளை வேட்டையாடுறதால பயங்கரமா பயப்படுங்க. அதோட அன்ஃபேமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் நாய்ஸ் ஸ்மெல் சடன் மூவ்மெண்ட் இப்படி எதை பார்த்தாலும் பயப்படும். அடுத்து யாக்ஸும் புத்திசாலித்தனத்துல சலச்சது இல்லை. ஏன்னா இதுங்களும் ஈஸிலி அடாப்டிவ் அனிமல்ஸ் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே குயிக்கா லேர்ன் பண்ணிடும். கூடவே சோசியல் அனிமல் அப்படின்றதுனால தன்னை சுத்தி என்ன நடக்குது எது ஆபத்து எது இல்லைன்ற விஷயம் எல்லாம் நுண்ணிப்பா அப்சர்வ் பண்ணும். அதோட சென்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹியரிங் இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இதோட வீக்னஸ் அப்படின்னா மற்ற 2 இனங்களோட கம்பேர் பண்ணும்போது பலத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதை தாண்டி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. அடுத்து இந்தியன் பைசன்களும் புத்திசாலித்தனத்துல பயங்கரமா இருக்கு. சோ பார்க்க என்னதான் சாதுவா ஜென்டிலா தெரிஞ்சாலும் ஓநாய்களை போல அவ்வளவு ஈஸியா இவைகளை டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. தனக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் நடந்துக்குங்க. அண்ட் இதுங்களோட மேஜரான வீக்னஸ் அப்படின்னா அது எண்டியூரன்ஸ் லெவல் தான். அதாவது 1,000 கிலோ எடை இருக்கிற இதோட உடம்ப வச்சுக்கிட்டு வேகமா செயல்படும் போது ஸ்டாமினாவும் எண்டியூரன்ஸும் அதே அளவுக்கு வேகமா குறைய ஆரம்பிக்கும். அதை தாண்டி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்ல. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷனை பார்க்கலாம். மஸ்காக்ஸ், யாக், இந்தியன் கார் மூணுமே பலமான மாடு இனங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் நம்ம கம்பாரிசன் படி மூணுத்துக்கும் ஒரு ஓபன் ஏரியால சண்டை ஏற்படுதுன்னு வச்சுப்போம். இதுல வேகமும் அதிக அக்ரெசிவ்னஸ் கொண்ட மஸ்காக்ஸ் ஃபர்ஸ்ட் சண்டையை ஸ்டார்ட் பண்ணும். பட் மஸ்காக்ஸ் பொறுத்தவரை இந்தியன் காரை விட ஃபர்ஸ்ட் தனக்கு ஈக்குவலா இருக்கிற ரைவலான யாக்கை தான் அட்டாக் பண்ணும். இதுல யாக் பலம் அட்டாக்கிங் ஸ்டைல் ரெண்டத்திலயுமே பின்தங்கி இருக்கிறதால 10-8 சண்டையில தோக்க தான் சான்ஸ் இருக்கு. சோ யாக் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமா இந்தியன் பைசனும் மஸ்காக்ஸும் கடுமையா சண்டையிடுங்க. இருந்தாலும் எண்டியூரன்ஸ் தவிர்த்து எல்லா விஷயத்திலுமே இந்தியன் பைசன் லீடிங்ல இருக்கிறதால சண்டையில அது ஜெயிக்க தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மஸ்காக்ஸ் சண்டையில தாக்கு பிடிச்சு 1 மணி நேரத்துக்கு கொண்டு போனா அது ஜெயிக்கலாம். பட் இந்தியன் பைசனுக்கு இருக்கிற பலத்துக்கும் சண்டை போடுற திறமைக்கும் சண்டையை அவ்வளவு நேரம் கொண்டு போக விடாம எதிராளி கதையை முடிச்சிடும். அதனால ஓவரலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட வின்னர் இந்தியன் பைசன் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுதான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.